ஆதாரமாய் இருக்கின்ற வாலிபர்களின் வாழ்க்கை முறை. காலையில 8 மணி ஆயிருச்சு, சரியில்லையே சரியில்லையே சரியில்லையே. காலையில 8 மணி ஆயிருச்சு, சரியில்லையே சரியில்லையே சரியில்லையே. வேற சை அலாரமா? என்னவே அலாரம் அடிச்சு மறுபடியும் திருப்பி படுத்திருக்கா? சரியில்லை அம்மா. மா ஏமா காலையிலே கத்துற? மா தண்ணி தாங்கம்மா. எதுக்கு ஜோவிட்டா இப்ப தண்ணி காலையிலே? சரி இந்த குடிமா. தாமா அவனை 8 மணி ஆகி தூங்குறியா நீ? உன் தங்கச்சி ஆகிய நான் சும்மாவா விடுவேன்? என்னன்னு கண்ணனா வந்த நீ சாவில்லை. என்னடா இது? உங்க அப்பா கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆள் வேற இப்ப ஊர்ல வேற இல்ல. ஏன்டா அப்படி படுத்துற என்னைய? ஏன்டா ஏன்டா ஏன் அப்பா சொல்றதெல்லாம் நீ கேட்கவே மாட்டியா? உங்க அப்பா ஊர்ல இருந்து என்னைய கேட்கவா? இருடா இருடா. நீங்க அவனுக்கு செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து அவன் துளுரு விட்டு ஆடிட்டு இருக்கான். நீ சும்மா இருடி, வேற வேலை இல்ல. எப்ப பார்த்தாலும் ஒரு நாள் நீ அனுபவிக்க. சரி உங்க அப்பா எதுவும் சொல்லிராத. சரியா? சரி வா. சீரியல் ஓடுது. ஆமாடி தொடர்ந்து போட போகுது. அதுக்கு முன்னாடி பாத்துட்டு வந்துருவான். இவனை நினைச்சு நினைச்சு நான் வேதனை படுறதுக்கு அதை பார்த்தாவது மனசு ஆத்திக்கிறேன். சரி போய் பாப்போம். வா வா வா. ஹலோ. ஏ மச்சான். ஓகே மச்சான். என்ன மச்சானி என்னடா முகத்துல எல்லாம் ஒரு சேடா இருக்குது? என்ன மச்சான்? சே வீட்ல தானா கடுப்பா இருக்கடா, நொய் நொயின்றாங்கடா. சே இவ்வளவு ஹேண்டமா இருக்கேன், என்ன பார்த்து அது அது சரியில்லை இது சரியில்லைன்றாங்கடா. ஹேண்ட்ஸம் ஹேண்ட்ஸம்னு சொல்லி பாரு, இதுதானே சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை மச்சான். மட்டாக்கிட்ட பிரச்சனை இல்லை நம்மளுக்கு இருக்கு. நீ தான் மச்சான். நம்ம பண்றோம் முடிக்கிறோம். இங்க பாரு, புது ஆப் கொண்டு வந்திருக்கு. காட்சி 2. ஆலயத்திற்குள் வரும்போது பக்தி உள்ளவர்களாகவும், ஆலயத்தை விட்டு வெளியே உலகத்திற்குள் செல்லும் போது உலகத்திற்கேற்ற பிள்ளைகளாக இருமனதான வாழ்க்கை முறை வாழ்கின்ற வாலிபர்களின் வாழ்க்கை முறை. ஹலோ மாப்பிள்ளா, எங்க இருக்க? மாப்பிள்ளா சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அம்மா செல்லமா? நீ அம்மா
ஆமா மாப்பிள்ள போகணும்ல. ஏய் நீ தலையப்பட ரிலீஸ் ஆயிருக்கு, ஃபஸ்ட்டே பஸ்ஸோ போகணும். சும்மா வா, ஏதாவது சமாளிச்சுட்டு வா, பார்த்துக்கலாம். சாயங்காலம் சர்ச்சுக்கு போய்க்கலாம். சரி மாப்பிள்ள, இவ்வளோ சொல்கிறேன், வா போவோம். சீக்கிரம் வா மச்சா, வா போவோமா. காட்சி மூணு. கடவுளுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்கின்ற வாலிபர்களின் வாழ்க்கை முறை. மத்தேயு, ஜாக்கப், மத்தேயு உங்களதான், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? யார் தேவங்கள், யாரா உனங்க? எங்களுக்கு தெரியலையா? நான் தான் ஜோன்ஸ். நான் தான் டேய் மச்சான், அந்த சர்ச்சுக்கு வந்த அந்த பசங்க போல இருக்கு பாத்தியா? ஓஹோ, அவனுங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ அவனுங்களே தான் அவனுங்களா? சரி, ஆமா, என்ன என்ன கூப்பிட்ட? மத்தேயோ, அதான் அவன் பேரு. மத்தேயோ, கால் மீ ஜாக், கால் மீ மேத், அவன் பேர் ஜாக். தெரியுமா, ஜாக் அண்டே கூப்பிடு. சரியா, என் பேர் நான் மாத்தியாச்சு. என்னடா இப்படி மாறிட்டீங்க? மாறிட்டோம்டா, நீங்களும் வாங்க, ஆள் குறையுது, வாங்க எங்க சங்கத்துல சேர்ந்துங்க. அந்த நாலு சிவத்துக்குள்ளே இருக்காதீங்கடா, வாங்கடா வெளி உலகத்தை பாருங்கடா. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க மச்சான்? பொறுமையா, அவங்களையும் நம்ம கூட்டிட்டு போவோம் சர்ச்சுக்கு. டைம் ஆச்சுடா, ஆளுக்களை பாலக்கு போவோம் மச்சான். நம்மள சர்ச்சு கூப்பிடறான்டா, யார கூப்பிடறான் பாரு, நம்மள சர்ச்சு கூப்பிடறான்டா. நீங்க வேணா இங்க வா, அங்கெல்லாம் வர முடியாது, கிளம்பு கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். டைம் வேஸ்ட் ஆகுதே இல்லையா? காலையில படத்துக்கும் போவானாங்களாம், சாயங்காலம் சர்ச்சுக்கும் போவானாங்களாம். ரெண்டு இடத்த ரெண்டு வேஷம் போட்டுக்கிட்டு இந்த பொழப்புக்கு எங்களை மாதிரி இருந்துட்டு போயிடலாம். இதை விட நாங்களே பெட்டர். அப்படிதான் சொன்ன ஒண்ணுவ, மரியாதை மரியாதை அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னா ஒண்ணுவ, அடிச்சிருவியா? விடுங்க சார், சார் சார் விடுங்க சார். ஐயோ, அங்கில் 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 அடிக்காதீங்க, அங்கில் அடிக்காதீங்க. என்னடா பொறுக்கி போய் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அங்கிள், அங்கிள் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தாங்க. என்னடா அங்கிள்ஸ், சார்னு கூப்பிடுறா. ஓகே 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 சார், உட்கார்ற அவளுங்க. எந்த ஏரியா பசங்கடா நீங்க? நீங்க எங்க இருந்து புடிச்சு வந்தீங்களா? அந்த ஏரியா எங்க இருந்து புடிச்சு வந்தா தெரியும். போனை போறா முதல்ல? போனா? போனு போனு. எங்க அங்கிள் போன் எடுத்துறேன். என்னடா இது, நீங்க தானே போன் போட சொன்னீங்க? காமெடியா? எடுறா, உங்க வீட்டுல அம்மா அப்பாவுக்கு போன போடுறா? அப்பா எல்லாம் ஊர்ல இல்ல, வெளிநாட்டுல இருக்காரு. எங்கடா இருக்காரு? துபாயில இருக்காரு. உங்க அம்மா இருப்பா இல்லடா? அம்மாக்கு போன போறா? அம்மாக்கா இப்ப போய் அம்மா கடிக்கிறேன். அம்மா சாத்து சாத்து போன போடுங்கடா. இந்த வேலுச்சாம் இன்ஸ்பெக்டர் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆ, நான் பேசுங்க பேசுங்க. எங்க அம்மா கிட்ட பேசுறது தெரியுங்களா? ஹலோ ஹலோ, சொல்லுங்க, யார் பேசுறீங்க? அம்மா, நீங்க தான் சகாய ரூபியுமே? என்னடா நிறுத்தமா யாருமா நீ சார், என்ன சரியா மயனை இந்த அடி அடிச்சிருக்கீங்க? தலையெல்லாம் ரத்தம், காலெல்லாம் ஒடிஞ்சிருக்கு,
என்ன சார் பண்ணா? ஆமாமா பொறுக்கி பையமா ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கான். சார் நீங்க சார் புள்ளைய பார்த்து பொறுக்கி பையன்னு சொல்லாதீங்க சார். ஆமாமா இவன் மண்டையும் ஹேர் ஸ்டைலும் காதுல தோடு. அதுக்கு என்ன சார் குறச்சே? என்ன இவ்வளவு அழகா இருக்கேன் சார். எனக்கு ரவுடி பையமா இருக்கு. என்னமா நீ புள்ளைய மாலத்து வச்சிருக்க? ரவுடி பையமா ரோட்ல சண்டை போட்டு ரெண்டு பேர் மண்டைய உடைச்சிருக்காங்கமா. முன்னாடி தான் பாருமா. என்னடா இப்படி பண்ணீல? என்ன அவர் சொல்லிட்டு இருக்காரு? சும்மா பேசிட்டமா இருந்தோம் சார். சும்மா பேசிட்டு இருந்தோம். சும்மா பேசாம ரெண்டு பேர் மண்டைய உடைஞ்சு ஹாஸ்பிடல்ல சேர்த்துறோம் சார். அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க சார். ஏமா வெளியில போமா முதல்ல சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். சும்மாவா புடிச்சு வச்சிருக்கோம்? போலீஸ்க்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? சார் சார் போமா. நாங்க நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். பிள்ளைய விட்டுருங்க சார். ஆமாமா இல்லையோ உங்க லட்சணத்தை பார்த்தாலும் இவங்கள பார்த்தா கிறிஸ்தவ குருவி மண்டை மாதிரி மண்டை காதுல பொம்பளை மாதிரி தோடு. சார் 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 அதெல்லாம் இப்ப ஃபேஷன் சார். இப்ப ட்ரெண்ட் சார். அதனால தான் சார் புள்ள போட்டுட்டிருக்கேன். கிறிஸ்தவ குடும்பத்தை நானும் பாத்துர்க்கேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சார் சும்மா இதே சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். 6 மாசத்துக்கு முன்னாடி பஸ்ல போகும்போது 2.50 கூட இன்னும் வாங்கல சார். அவங்க இன்னும் தரவும் மாட்டேங்கிற அந்த பஸ்ல ஏறி ஏறி போனா அதெல்லாம் விட்டுறீங்க. என் புள்ள ஒண்ணும் செய்யாத புள்ளைய கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க. இதெல்லாம் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காதமா? நீ 2.50 கொடுத்தா கண்டக்டர் கிட்ட கேளுங்க. நான் உனக்கு 2.50 கொடுக்க முடியும். உங்க புள்ள என்னத்துக்கு பிடிச்சது வந்து அந்த மேட்டரை பேசுமா? நீ 2.50 சார் 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 சரி சரி சார். என்னமோ தெரியாம பண்ணிட்டேன் சார். விட்டுருங்க சார். நான் கூட்டிட்டு போறேன். ஓவரா நடிக்கிற என்னமா போலீஸ் ஸ்டேஷன் நடிச்ச வேற நடிச்ச வெளில போய் போன்ல பேசுமா? போமா வெளியில. அமைதியா இருக்கீங்களா? என்னடா சரி எடுத்துதான் பேசும். ஹலோ ஹலோ சொல்லுங்க. என்னமா ஒரு மாதிரியா பேசுற? இல்ல அது வந்து ஒன்னும் இல்ல. சொல்லுங்க. பேச்சிலே தெரியுது. என்னமா நடந்துச்சு சொல்லு. இல்ல அது வந்து நம்ம மேத்யூவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கங்க. எனக்கு தெரியுமே. தெரிஞ்ச விஷயம் தானே? அப்படிலாம் சொல்லாதீங்க. தப்பே பண்ணலைங்க நம்ம புள்ள. நம்ம புள்ள வாட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கேன். போலீஸ்காரவங்க வந்து அடிச்சு போட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன். கேட்டியா? என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். பிள்ளைய எப்படியாவது கூட்டிட்டு வந்துடணும். சரி பாஸ்டர் உங்கள்கிட்ட போய் பேசி முடிவு பண்ணு. ஓகேவா? கூட்டிட்டு சரிங்க சரிங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். இந்த பாஸ்ட் நம்பரை என்னன்னு சேவ் பண்ணேன்னு தெரியல. சர்ச்சுக்கு போயும் வருஷாச்சு. இப்ப நம்ம போன் அடிச்சா எடுப்பாரான்னு தெரியல. நம்பரும் தெரியல. என்னப்பா பண்றது? சர்ச்சுக்கு போவா அப்படிங்கிற ரொம்ப காலம் ஆச்சே. சும்மா போயிட்டு வருவான் தானே? என்ன செய்வார் தெரியலையே. சரி வா. சரி போவோம் வா வா வா. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். சோத்ரோ பாஸ்டர். சோத்ரோ பாஸ்டர். என்னமா பதட்டமா இருக்கீங்க? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. சர்ச்சுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா பாஸ்டர் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். அதனால உங்களை பார்க்க வர முடியல. என்னமா பிரச்சனை இப்போ சொல்லுங்க. என் பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க பாஸ்டர். என்னமா சொல்றீங்க? அவன் தப்பே பண்ணல பாஸ்டர். நல்ல பையன் பாஸ்டர். எந்த ஒழுங்கினமும் இல்லாத பையன் பாஸ்டர். நீங்க போய் பேசுனீங்களா போலீஸ்? பேசுனதுக்கு அந்த போலீஸ்காரர் அப்படி விரட்டுறாரு என்னைய. ரெண்டு பேரும் ரவுடி பசங்கம்மா ரோட்டில் சண்டை போட்டு ரெண்டு பேர் மண்டையை உடச்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க சார். ஆனால் இங்கே பார்த்து நடிக்கிறாங்க பாருங்க. உங்கள் முன்னாடியே ஆள் மண்டையும் ஸ்டைலையும் பார்த்தீங்களா? பார்த்தாலே பொறுக்கி போய் மாதிரி இருக்காங்க. இந்த கையில் ஒரு கட்டு. இந்த அவங்க ட்ரெஸ்ஸிங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு. நீங்கள் கிறிஸ்தவ பையன்னு சொல்கிறீங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங்கே பாருங்கள். பட்டன் இல்லை, காதில் தோடு. எப்படி இருக்காங்க பாருங்க. சார் அடிக்காதீயே சார். அதுக்கு தான் சார் நீ சும்மா இருமா. நீ முதல்ல வெளில போறியா இல்லையாம்மா? உன்னோட பெரிய நோய் நோய் இருக்க. பரவாயில்லம்மா. ஏ வாடா. இல்லை இல்லை இந்த யங் ஸ்டேஜில் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எனக்காக ஒரு டைம் அவங்களுக்கு. சார் இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறீங்க சார். என்னையவே இங்கே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறீங்க. அவங்களாம் எல்லாம் தெரியதான் செய்யுது. இல்லை இப்போ நீங்கள் ஒரு வேலை உங்களுக்கு கேஸ் போட்டுங்க. இவங்களுக்கு திருமணம் ஆகிறதும் சரி வேலை கிடைக்கிறதும் சரி ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு டைம் எனக்காக நீங்கள் அந்த ரெண்டு பேர் மண்டை உடைச்சவங்களோட நிலைமை என்ன சார்? நான் என்ன சொல்கிறது? அது வேணும்னா நாங்கள் பார்த்து பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இவங்களை எனக்காக ஒரு டைம் இவங்களை ரிலீஸ் பண்ணணும். சரி நீங்கள் சொன்னதுக்காக நான் இது பண்ணுறேன் பாஸ் ஃபாதர். இனிமேல் இந்த பசங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாங்கன்னா நான் ஜெயிலில் போட்டு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் நான் எடுத்துருவேன் பாஸ்டர். இனி நாங்கள் பார்த்துக்கிறோம். சரி ரைட்டர் அங்கே இருப்பார். அவர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு எங்களை கூப்பிட்டு போங்க. ரொம்ப நன்றி எங்களுக்காக நீங்கள் விட்டது. சரிங்க பாஸ். காட் பிளஸ். வாங்கடா வாங்கடா. ரொம்ப நன்றி பா. நன்றி போலீஸ்காரரே. முதல்ல கூட்டிட்டு ஸ்டேஷன் வெளில போங்க. சரிங்க சார் சரிங்க சார். வாங்கடா வாங்கடா. டேய் வாடா டேய் வாடா. முதல்ல போங்கடா. இங்கே வாடா. டேய் இங்கே வாங்கடா. கையில் கலட்டுறேன். கலட்டுறாத கலட்டுங்கடா.
நீங்க வாட்டுக்கு வர வேண்டியதானே, திரும்பவும் மாட்டிக்கிறாங்க, என்னதான் செய்யறது? ஐயோ அவன் கிறுக்கேன். இனிமே உங்களை இந்த இதுல பார்த்தேன், கொன்னு தொலைச்சு போடுவேன், தொலைச்சு போங்கடா. உன்னே தான் வான்னு சொல்லி சொல்லிட்டேனே, அப்புறம் திரும்ப ஏண்டா மாட்டிக்கிறாங்க? ஐயோ சேசனே, இந்த அம்மா வந்து ரெண்டாக்கிச்சு. கான்ஸ்டபிள் ஒரு டீ கொண்டு வாப்பா. ரொம்ப நன்றி பாஸ்டர், என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. நன்றி எல்லாம் இருக்கட்டும்மா. இவர் பாக்குற வேலைக்கு ஒரு டீ வேறையா? பக்கத்துல கான்ஸ்டபிள் ஒரு கேஸ போட்டு உள்ள தள்ளணும் முதல்ல. நன்றி எல்லாம் இருக்கட்டும்மா. என்னமா பண்ணிட்டு நீங்க பிள்ளைங்களை வந்து எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கணும். சுகர் இல்ல, ஒண்ணு இல்ல, நல்ல கடையில வாங்கிட்டு நீங்க சர்ச்சுக்கும் வரதில்ல, ஃபேமிலி ப்ரையருக்கும் நீங்க இது பண்றது கிடையாது. எப்ப பாரு சீரியல் டிவி இப்படி இருந்தா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா. நீ பெரிய ஒழுங்கோ பேசுற. நீ மட்டும் என்னப்பா, உங்க அப்பா வந்து ஃபாரின் போயிருக்கிறாரு, உன்னை நம்பி தான் இந்த குடும்பத்தை விட்டு போயிருக்கிறாரு. நீ எப்படி இருக்கணும்? கடவுளுடைய வசனத்தை வந்து எப்படி கேட்கணும்? வாலிபன் எதனால் தன் வழியை சுத்திகரிப்பான் சொல்லுங்க. வசனத்தை அதை காத்துக்கொள்ளணும் இருதயத்தில். சும்மா வந்து பெயருக்கு கிறிஸ்துவர்கள்னு சொல்லிட்டு நம்ம எல்லா தப்பும் பண்ணிட்டு அப்போ கிறிஸ்துவர் கிறிஸ்துவன் சொன்னால் போலீஸ்காரரே சொல்கிறாரு ஒரு கிறிஸ்துவ ஃபேமிலி இப்படி பண்ணுது அப்படின்ட்டு. கிறிஸ்துவர் என்பது நம்மளுடைய அடையாளமோ எதுவோ கிடையாது, அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. நாம் நம்மளுடைய பேச்சில் செயலில் அதில் தான் வெளிப்படுத்துகிறோம். சும்மா நம்ம கிறிஸ்டின்னு சொல்லிட்டு வார வாரம் சர்ச்சைக்கு போகிறதுலையோ வர்றதுலையோ கிடையாது. சரிங்க பாஸ்டர், சரிங்க பாஸ்டர், இனிமே நான் நல்ல முறையில் வளர்க்குறேன் பாஸ்டர். சர்ச்சுக்கு நாங்கள் வார வாரம் வந்துடுறோம். எல்லாருக்கும் மட்டும் கிடையாது, மற்ற எல்லாருக்குமே தான் சரி சொல்கிறேன் நான். முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை ஒதுக்கி பெற்றவங்க வந்து பிள்ளைங்க கிட்டே இது பண்ணணும். பிள்ளைங்க என்ன பண்ணணும், தந்தையின் போதனையும் சரி தாயினுடைய போதையத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தள்ளக்கூடாது ஒரு நாளும். அவங்க சொல்கிறத பேச்சு கேட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கீழ்ப்படுந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அதுதான் கடவுள் விரும்புகிறாரு. கர்த்தர் வந்து என்ன சொல்கிறாரு, எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனம் திரும்பி வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் இன்னும் மனம் மாறாத இப்படியே இருந்தீங்கன்னா எப்படி உங்களுடைய வாழ்க்கை போயிடும்? இப்போ வாலிப பிரயாயத்தில் நீங்கள் குடிக்கலாம், சுத்தலாம், செய்யலாம், பப்பு பார்ட்டி எது வேணாலும் போகலாம். அது எல்லாம் சின்ன நேரத்தில் அந்த கிடைக்கிற சந்தோஷம்தான். ஆனால் அது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எழுந்துட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒன்றுமே இல்லாத நிற்பீங்க. நீங்கள் மட்டும் கெடுறது இல்லாமல் உங்களால் யாரோட இது கெடுது, அப்பா அம்மா குடும்பம் எல்லாமே கெடுது. உங்களுக்காக தான் உங்கள் அப்பா போய் செய்கிறாரு. அப்போ எல்லாருமே என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்களுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படணும். பெற்றவங்களுக்கு பசங்களுக்கு டைம் ஒதுக்கி என்ன பண்ணணும், சர்ச்சைக்கு போகிறது, பசங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது, எல்லா காரியத்திலும் முன்னிறுத்தணும். அப்போ கடவுள் சொல்கிறாரு, காலம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால, நாட்கள் பொல்லாதனாக இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்தணும்னு என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்டாக பயன்படுத்தி கடவுளுடைய ஆலயத்துக்கு போங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அன்பை பகிருங்க. அதுதான் கடவுள் எதிர்பார்க்குறாரு. ஏதோ கிறிஸ்துவ என்று சொல்கிறது வந்து ஒரு மதத்தை குறிக்கிறதால, அது மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் யார், இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையுமே நேசிக்கிறார், எல்லார்கிட்டையும் அன்பு கொடுக்குறாரு. அதுதான் அவர் எதிர்பார்க்குறது. அவர் எதுக்காக இந்த உலகத்தில் வந்து காணக்கூடாத இறைவன் எதுக்கு வந்து மனிதனாக பிறந்து இந்த இடத்துல பிறந்தாருன்னா, எல்லாரையும் என்ன பண்ணணும், உலகத்துக்கு வந்து ரட்சிக்கணும், எல்லாரையும் மீட்கணுன்றதுக்காக தான் இது பண்ணார். அப்போ எல்லாருமே என்ன பண்ணுங்கள், மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நன்றி பாஸ்டர்.